ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேன் மிட்டாய் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நம்ம சேனலோட தொடர்ந்து பயணிக்க முடியும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா, நம்ம மினிட்ஸ் கிச்சன் சேனல் வந்து ஒரு மீட்டப் வச்சுருந்தாங்க சென்னையில். நாங்கள் அவங்கள மீட் பண்ண போயிருந்தோம். இவங்களுக்கு அறிமுகமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், வெளியே இருக்க நிறைய வியூவர்ஸ்க்கும் தெரியும், யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இவங்க யாருன்னு. ஸோ நான் அறிமுகம் அந்தளவுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. மினிஸ் கிச்சன்னா இந்த வேர்ல்டுக்கே தெரியும் யாருன்னு. அவங்க சென்னையில் மீட்டப் வச்சுருந்தாங்க, நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அந்த ஈவினிங் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப வந்து ஜாலியாகவும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்களும் அவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். மட்டும் இல்லாமல் நிறைய யங் யூடியூபர்ஸும் வியூவர்ஸும் வந்திருந்தாங்கன்னு சொன்னால அவங்கள தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அந்த யங் யூடியூபர்ஸ் பற்றின வீடியோஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன். இவங்களாம் அந்த யங் யூடியூபர்ஸ் தான். அவங்களாம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரியே தான் நியூவாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உங்களோட சப்போர்ட் அவங்களுக்கும் வேணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகின்றனால நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்கள பற்றின இன்ட்ரடக்ஷன் நான் தரேன். ப்ளீஸ் நீங்கள் அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்களெல்லாம் பார்த்து நாங்கள் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். இப்போது எல்லாருமே எங்கள் வீட்டு கொஞ்சம் பக்கத்தில் தான், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நல்லா கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கிடச்சிருக்கேன். அந்த மீட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. நிறைய பேசினாங்க வனிதா சிஸ் வந்து நிறைய பேசினாங்க. ரொம்ப இயல்பாக இருந்தது, ரொம்ப தன்மையாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மீட்டப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்க தாங்க அந்த சப்ஸ்கிரைபரு. அந்த ஒரு ஆண்டி இருக்காங்களே அவங்க தான். அவங்க வந்து மினிட்ஸ் கிச்சனை வந்து ரொம்ப பிடிக்குமா. அவங்களும் வந்து ஃபாரின்லேருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தனிமையில். அதே மாதிரி தான் மினிட்ஸ் கிச்சன் துபாயில் இருக்கும்போது யாருக்கிட்டையும் நம்ம ஃபாரினில் இருக்கும்போது பேச முடியாதுல்ல, ரொம்ப தனிமைப்பட்டு தான் இருப்போம். அதை பற்றி அவங்க வந்து ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்ககிட்ட. ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த ஆண்டி வந்து. அப்புறம் இந்த காலத்து யங்ஸ்டர்ஸை அவங்க வந்து ரொம்ப பாராட்டிக்கிட்டு ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் முக்கியமாக வந்து ஹஸ்பண்ட்ஸை. ஏன்னா வந்து இந்த காலத்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்களே. அவங்க சொன்னாங்க எங்கள் காலத்தில் இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, அவங்க இருந்தால் இருக்கணும் போனால் போகணும், இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்து யங்ஸ்டர்ஸை. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க வந்து அவங்கள மினிட்ஸ் கிச்சனை வந்து ஒரு தன்னோட மகளாகவே அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள பார்க்குறதுக்காண்டி இங்கே வந்திருக்காங்க. அவங்க 6 மாதம் வந்து ஃபாரினில் இருப்பாங்களாம், 6 மாதம் இங்கே சென்னையில் இருப்பாங்களாம். இப்போ அவங்க சென்னையில் இருந்ததுனால மினிஸ் கிச்சனை இன்றைக்கி மீட்டப் சொல்லியிருக்கனால அவங்களுக்காண்டியே மினிஸ் கிச்சனை பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க வயசானவங்க தான், அவங்க பார்க்கணுன்னு வரணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் மினிஸ் கிச்சனோட அந்த அன்புக்காண்டி அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கணுன்றதுக்காண்டி வந்திருக்காங்க. அந்த அன்பை வந்து அவங்க நிறையா சம்பாரித்து வச்சுருக்காங்க மினிஸ் கிச்சன். அந்த ஒரு இடமும் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, டாடா, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.